தோழிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு துவையல் பண்ண பார்க்க போகிறோம். அந்த ஊறுகாய் பார்க்க போகிறோம். அது வந்து புதினா மல்லியில் வந்து ஊறுகாய். புதினா மல்லியில் நம்ம சட்னி தான் அரைச்சிருப்போம், ஆனால் ஊறுகாய் வந்து செஞ்சது கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க புதினா மல்லி. அதில் அதோடு வந்து நம்ம வந்து ஒரு பிரண்டை சேர்க்க போகிறோம். இன்னொரு பொருள் வந்து பிரண்டை. அது வந்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க அந்த பிரண்டை. இது வந்து அந்த புதினா மல்லியோட சேர்த்து நம்ம ஊறுகாய் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பித்தம் சார்ந்த நோய்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். பசி அப்படி எடுக்கும். பசி பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த பிரண்டை. அது வந்து இந்த பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணு இதை மட்டும்தான் நீங்கள் சேர்த்துக்கணும் அந்த ஊறுகாயோட. இந்தாண்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் முத்தலாக இருக்கும், அதனால் இதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. நம்ம வந்து இந்த மூணு இது மட்டும் வச்சு, இந்த தண்டு மட்டும் வச்சு நம்ம வந்து அந்த புதினா மல்லி ஊறுகாய் பண்ண போகிறோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஊறுகாயெலாம் தக்காளியில் இஞ்சி பூண்டில் இது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். புதினா மல்லியில் இன்னும் யாரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டேங்க நினைக்கிறேன். இதை பார்த்து பண்ணுங்க, அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பசி தான் அப்படி எடுக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் கூட இந்த புதினா மல்லி ஊறுகாய் கெடாதுங்க, அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா ஃப்ரிட்ஜில், காலையில் எழுந்திரிச்சு அதை வெளியே எடுத்து வச்சிங்களா, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸில் நல்ல கிளறி நம்ம சாப்பாடு ஒரு இது அப்பளமோ இல்லை வத்தலோ பொறிச்சு குழந்தைங்களுக்கு இதை இந்த சாதத்தை கொடுத்து விட்டால் அவ்வளோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுங்க இந்த ஊறுகாயை. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல்கானை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பார்க்கலாம் இந்த ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு இதை மட்டும் நம்ம இந்த லென்த்து இந்த மூணு இதை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். மற்றதெல்லாம் பாருங்கள், இந்த முத்தலாக இருக்கும் இந்த மாதிரி. இதை நம்ம வந்து கீழே போட்டுடலாம். இதில் வந்து இந்த மாதிரி இலை இருக்கும் பாருங்கள், இந்த இலையெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி இலை இருக்கும். இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடை மட்டும் அப்படியே லைட்டாக இப்படி எடுத்தீங்களா வந்துடும். இதை இப்படி எடுத்துடணும். மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த நாலா பக்கமும் இது ஒரு இதை வந்து நம்ம இப்படி எடுத்துடணும். இப்படி லைட்டாக எடுத்திங்கன்னா போதும், நிறைய எடுக்க வேண்டாம். பாருங்கள் இப்படி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதினா மல்லி ஊறுகாய் செய்கிறதுக்கு வந்து இந்த அளவுக்கு நான் புதினா மல்லி ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, முடிக்கு எல்லாம். அதனால் இந்த அளவுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து வறுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நான் செய்கிற இந்த புதினா வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஆகிற மாதிரி நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க. எல்லோரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து கூட்டி குறைச்சி போ. பாருங்கள், இந்த புதினா மல்லி ஊறுகாய்க்கு வந்து பிரண்டை நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அந்த பிரண்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூணு பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து இந்த அளவுக்கு பாருங்கள், இஞ்சி வந்து நல்ல நம்ம வந்து பெருசு பெருசாக நம்ம இப்போ கட் பண்ணி போட்டோமா சீக்கிரமாக வணங்காது, அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. புளி பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு புளி கொஞ்சம் அதிகமாக, இது ஊறுகாய் இல்லைங்களா, அதனால் புளி கொஞ்சம் அதிகமாக வேணும். அதனால் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம எப்படி இதெல்லாம் வணக்கி அரைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு ஊறுகாய் இல்லைங்களா, கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். இப்போ வந்து நம்ம இஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு போடுறாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். நல்லா மெரூன் கலரில் வறுத்தா தான் கெட்டு போகாமல் இருக்கும் நிறைய நாளைக்கு. அதனால் நல்லா வறுக்கணும். நான் எப்படி காட்டுறேன் எப்படின்னு வறுக்கணும்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இஞ்சி பாருங்கள் நான் வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வறுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஊறுகாய் வந்து கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்தது வந்து நம்ம பூண்டு போட போகிறோம். பூண்டு அந்த அளவுக்கு நல்லா மிதுவனாக வர ஆகிற வரைக்கும் நம்ம வரணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு இந்த அளவுக்கு அவருக்கு இஞ்சி தான் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் வணங்குறதுக்கு. பூண்டு சீக்கிரமாக இந்த மாதிரி நேரம் மாறிடும், இந்த அளவுக்கு ஆகணும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய் போட போகிறோம், அதுவும் ஒரு வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவு காஞ்சிருச்சு ஒன்று நம்ம எடுத்துக்கணும். இப்போ காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த பிரண்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதை போட்டு வருது. இப்போ பிரண்டை வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ வந்து இந்த கருவேப்பிலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வறுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு பாருங்கள் இப்படி முறுமுறுன்னு ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ புதினா மல்லி போட்டோம் பாருங்கள், எவ்வளோ சுண்டி எவ்வளோ பருங்க வத்திட்டு கொஞ்சமாக ஆயிருக்குது. இந்த அளவுக்கு நல்லா புதினா மல்லியை வந்து வணக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கருவேப்பிலை இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம கொட்டி முதல்ல ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லி போட்டு அரைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை போடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சது அந்த அந்த இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருந்து இந்த புளியை போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம போட்டதெல்லாம் ஆயிருக்கு. புளி இப்போ போட்டு அரைச்சிருக்கோம். அடுத்தது வந்து இப்போ நம்ம இந்த புதினா மல்லியை போட்டு அரைக்க போகிறோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வணக்கி வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இது வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம கடுகு போட்டு இது வந்து நல்லா வணங்கணுங்க. வணங்கி அந்த எண்ணெய் மேலே வரும்போது நம்மளுக்கு ரெடி ஆயிரும், எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எப்படி வணக்கிறதுன்னு இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கடுகு போட போகிறோம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த ஊறுகாய் எடுத்து நம்ம இதில் போட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் அதெல்லாம் வந்து பாருங்க, இந்த இது இழுத்துருச்சு, இந்த ஊறுகாய் வந்து இழுத்துருச்சு. இப்போ வந்து இந்த எண்ணெயெல்லாம் அது வெளியே ஊடுங்க, கடைசியாக அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அப்போ அந்த எண்ணெய் நம்மளுக்கு மேலே வரும்போது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புதினா மல்லி பிரண்ட ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் இப்படி பாருங்கள் அப்படியே வந்திருக்குது மேலே. இந்த மாதிரி வந்த உடனே இது ரெடி ஆகிடுச்சின்னு நம்ம அர்த்தம். இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு புதினா மல்லி பிரண்டை வச்சு ஒரு ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இது வந்து இந்த சாப்பாடு குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாதத்தில் கொஞ்சம் இந்த ஊறுகாய் எடுத்து போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி இப்படி குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுத்தீங்கன்னா அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நான் இதில் நெய்யில் வந்து இந்த சாதம் இந்த ஊறுகாயை போட்டு நான் இந்த மாதிரி கலக்கி உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த
புதினா மல்லி பிரண்ட ஊறுகாயை செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.